சற்று முன் வெளியான செய்தி, ஒமைக்ரான் பாதிப்பில் இந்திய அளவில் 4 இடத்தில் தமிழ்நாடு. முழு ஊரடங்கு உறுதி, மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. ஸோ இந்த அறிவிப்பு தின கூடுதல் விவரங்களை வீடியோ தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்த கொரோனா தொற்றானது தற்போது ஒமைக்ரான் அப்படின்ற புதிய வகை அவதாரம் எடுத்து உலக நாடுகளை மீண்டும் அச்சுறுத்தி தொடங்கியிருக்கு. அதிலும் குறிப்பாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 80+ நாடுகளில் இந்த ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டிருக்கதா உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த நாடுகளில் நம்முடைய இந்தியாவும் தப்பலை. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 17 இந்த ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இன்றைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஒரே நாளில் 33 ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மேல ஒரு அதிர்ச்சியரக்கூடிய அறிவிப்பாக இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு தகவல் வெளியிட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 17 அதாவது 17 ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு 4 இடத்தில் இருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸ் பார்த்திங்கன்னா 34 இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தற்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடியதான் இன்றைய தினம் பிரஸ் மீட்டில் அவங்க வெளியிட்ட ஒரு தகவல். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதலாவதாக மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் 88 வந்துட்டு இந்த ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டு அதில் 42 டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸ் பார்த்திங்கன்னா 46. அதேபோல் டெல்லியில் 67 கண்டறியப்பட்டதில் 23 வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. மித்தம் 44 கேசஸ் வந்து தற்போது ஆக்டிவில் இருக்குது. அதே போல் 3 இடத்துல தெலுங்கானாவில் 38 கண்டறியப்பட்டு யாருக்குமே வந்து இன்னும் குணமடையாதால் 38 தற்போது ஆக்டிவ் கேஸில் இருந்துட்டுருக்காங்க. அதே சமயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல 34 இந்த ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டு 34 ஆக்டிவ் கேஸில் இருந்துட்டு வராங்க. இதுவரை யாருக்குமே இந்த தொற்றுலேருந்து குணமடையலை அப்படின்றது ஒரு அதிர்ச்சியரக்கூடிய செய்தி. இந்த நிலைமையில் இந்த டாப் 5 இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது முதல் 5 இடங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கட்டாயம் இந்த ஊரடங்கு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தணும், அதனைத் தொடர்ந்து படிப்படியாக வந்துட்டு அந்த தொற்று அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த முழு ஊரடங்கு நடவடிக்கை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய சுகாதாரத்துறை எச்சரிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான ஆலோசனைக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது நடந்துட்டு வருது. ஸோ அந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தான் வந்து இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பண்டிகை காலங்கள் வர்றதால கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறதா அப்படின்ற மாதிரியான முழு தகவலை வந்து தமிழக முதலமைச்சர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே எப்படி கொரோனா வென்றது போல் இந்த ஒமைக்ரான் தொற்றையும் வெல்ல முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய செய்தி. ஸோ நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.